வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடும் கொஸ்டின் அண்டு ஆன்சர் பார்ட் 13 தான் நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 25 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்தப்பறம் இதுக்குண்டான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், சரிங்களா? டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு உண்டான 25 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். வரலாற்றறிஞர் பர்டன் ஸ்டெயின் குப்த பேரரசின் காலத்தை விவரிப்பதற்கு செவ்வியல் என்னும் வார்த்தையை பயன்படுத்தினார். பர்டன் ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று அறிஞர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செவ்வியல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி குப்த பேரரசனுடைய காலத்தை விவரிக்கிறார், சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வரலாற்று அறிஞரான பர்டன் ஸ்டெயின் என்பவர் எந்த காலத்தை விவரிப்பதற்கு செவ்வியல் என்னும் வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா குப்த பேரரசு, சரிங்களா? அதுவே வரலாற்று அறிஞரான பர்டன் ஸ்டெயின் குப்த பேரரசின் காலத்தை விவரிப்பதற்கு டேஷ் என்னும் வார்த்தையை பயன்படுத்தினார் கேட்டான்னா செவ்வியல். 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவினுடைய இடைக்காலம் எனப்படுகிறது. இந்தியாவின் 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் வந்து இடைக்காலம் எனப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் வந்து நவீன காலத்தின் தொடக்கம் என குறிப்பிடப்படுகிறது, சரிங்களா? இடைக்காலம்னா 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை, டோட்டலாக ஒரு 8 நூற்றாண்டுகள். அதுவே பார்த்தீங்கன்னா நவீன காலத்தின் தொடக்க காலம்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை, ஜஸ்ட் 2 நூற்றாண்டுகள், சரிங்களா? சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டை என குறிப்பிடப்படுபவை எது அப்படின்னா விஜயநகர பேரரசு. எதுக்காக விஜயநகர பேரரசு வந்து சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது நிறைய சமயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன, சரிங்களா? அதனால தான் வந்து சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டை அப்படின்னு சொல்றது வந்து விஜயநகர பேரரசு சொல்றாங்க. 1526 பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியில் முகலாய ஆட்சியை தொடங்கி வைத்தார். 1526 அப்படின்னாவே நம்மளுடைய சேனல் வந்து நான் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம், முதல் பானிபட் போர், சரிங்களா? 1526 முதல் பானிபட் போர். இந்த முதல் பானிபட் போரில் பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். இதில் வந்து பாபர் வந்து வெற்றி கொள்வார், இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார், சரிங்களா? அதனுடைய விளைவாக டெல்லியில் வந்து முகலாய ஆட்சி வந்து தொடங்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பானிபட் போர். ஸோ இந்த 3 பானிபட் போரும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? யாருக்கிடையே சண்டை நடைபெறுகிறது, அதில் யார் வெற்றி கொண்டது, யார் தோல்வி கொண்டது, எந்த வருஷம் அப்படின்றது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. முதல் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா 1526, 2ஆம் பானிபட் போர் 1556, 3ஆம் பானிபட் போர் 1761, சரிங்களா? 1498 மேலை கடற்கரையில் வந்து இறங்கிய போர்ச்சுகீசியை தொடர்ந்து ஏனைய ஐரோப்பியர்களும் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். அதாவது யார் வந்து எந்த ஐரோப்பியர் வந்து இந்தியாவிற்கு முதல் முதல் வந்து வருகை புரிந்தது அப்படின்னா போர்ச்சுகீசியர், சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஐரோப்பியர் வருகைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கினவங்க, சரிங்களா? முஸ்லிம் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முகமது கோரி டெல்லியில் நிறுவப்பட்டது, சரிங்களா? முஸ்லீம் ஆட்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வந்து முகமது கோரி தான் வந்து நிறுவுறாரு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சியில் ஆட்சியினை விரிவுபடுத்துவதும் காட்டிலும் செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடன் தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகள் யார் நடத்துதுன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ முஸ்லீம் ஆட்சியில் அவங்க ஆட்சி விரிவுபடுத்தணுன்ற எண்ணம் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை கவர்ந்து சோறையாடி களவாடி எடுத்துன்னு போனன்றது அவங்களுடைய எண்ணமாக வச்சிருந்து தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்த ஒரு நல்ல மனுஷன் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி, சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார், டைரக்டா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வரமாட்டாரு. அவருடைய உயிர் நண்பனாக கருதப்படக்கூடிய அவர் தான் வந்து தளபதி யார் அப்படின்னா மலிக் காபூர், அவர் தான் வந்து வருவார், சரிங்களா? படையெடுத்துட்டு அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை மிகுந்த தளமாக இருந்தது எது அப்படின்னா தௌலதாபாத். அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை மிகுந்த தளமாக இருந்தது எது அப்படின்னா தௌலதாபாத். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தௌலதாபாத் அப்படின்றத ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின் வந்து அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை மிகுந்த தளம், இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாமணி சுல்தானை உருவாக்கியவர் அலாவுதீன் பாஷா, சரிங்களா? அலாவுதீன் பாஷா பார்த்தீங்கன்னா அதாவது பாமினி சுல்தானுடைய அரசை உருவாக்கினார், சரிங்களா? எப்போ அப்படின்னா 1347.
சோழ பேரரசின் விரிவாக்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய காலம் எது அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரனுடைய காலத்து தான் வந்து சோழ பேரரசின் விரிவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோழ பேரரசனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜனுடைய காலம். கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். கங்கையையும் கடாரமும் கொண்ட சோழன், அதாவது கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்றான், கடாரம் கொண்ட சோழபுரம் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். சோழ பேரரசின் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திரன். சோழ பேரரசின் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திரன். ஒய்சலா அரசின் தலைநகர் வடக்கே பேலூரையும் பின்னர் ஹலபேடு அப்படின்ற இடத்தையும் வந்து அவனுடைய தலைநகராக வைத்து ஆட்சி புரிந்தார்கள். ஒய்சலா அரசினுடைய தலைநகர் பார்த்தீங்கன்னா வடக்கே பேலூரையும், பிறகு என்ன பண்றாங்க ஹலபேடு அப்படின்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைமையிடமா அமைச்சு அவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. ஹரிகரர் மற்றும் புக்கர் இவர்களின் வம்சம் என்ன அப்படின்னா சங்கம வம்சம். ஹரிகரர் மற்றும் புக்கர் இவர்களுடைய வம்சம் என்ன அப்படின்னா சங்கம வம்சம். விஜயம் நகரம் என்றால் வெற்றியின் நகரம் என்பது பொருள், சரிங்களா? விஜயம் நகரம் என்றால் வெற்றியினுடைய நகரம் என்பது பொருள். கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சார்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சார்ந்தவர். முதல் ஆறு முகலாய பேரரசர்கள் மாபெரும் முகலாயர்கள் என குறிப்பிடப்படுகின்றனர். முதல் ஆறு முகலாய பேரரசர்கள் வந்து மாபெரும் முகலாயர்கள் என குறிப்பிடப்படுகிறது, சரிங்களா? அதாவது க்வெஸ்சன் எப்படி வரும் அப்படின்னா முகலாய பேரரசின் மாபெரும் முகலாயர்கள் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா, சரிங்களா, இந்த முதல் ஆறு பேரை தான் சொல்லணும். ஸோ கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அவுராஷிப், சரி அவுரங்கஷிப், சரிங்களா? அவுரங்கஷிப் பார்த்தீங்கன்னா முகலாயர்களின் கடைசி மாபெரும் முகலாய மன்னன், சரிங்களா? பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர்கள் வந்து ஐரோப்பியர்கள். பதினைந்தாம் நூற்றாண்டின் இந்தியாவிற்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர்கள் ஐரோப்பியர்கள். கிபி 1498 வாஸ்கோடகாமா தென் அமெரிக்கா, சாரி தென் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு கேரளா கடற்கரையை வந்தடைந்தார். எப்ப பாருங்க 1498 வாஸ்கோடகமா என்ன பண்றாரு, தென்னாப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனையை சுற்றிங்கன்னு கேரளால கள்ளிக்கோட்டை என்னும் இடத்தில் வந்தடைந்தார், சரிங்களா? கிபி 1503 போர்ச்சுகீசியர்கள் வந்து தங்களுடைய முதல் கோட்டையை எங்க கட்டுறாங்க அப்படின்னா கொச்சியில கட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 23 ஆண்டுகள் கழித்து 1526 கோவாவை கைப்பற்றி இந்தியாவில் போர்ச்சுகீசனுடைய ஆட்சி மையமாக கோவா மாறியது, சரிங்களா? புலிகாட், அது பார்த்தீங்கன்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது புலிகாட் மட்டும், புலிகாட் என்றால் பழவேற்காடு, சரிங்களா? பழவேற்காடு மற்றும் நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. மெட்ராஸ் அதாவது சென்னை இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. தரங்கம்பாடி பார்த்தீங்கன்னா டேனியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இது வந்து பொருத்துகளுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ ஆகையினால வந்து நான் இதை வந்து இங்கே கொடுத்துருக்குறேன், சரிங்களா? பழவேற்காடு மற்றும் நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, அதாவது அவங்க அது வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்காரனுக்கு அப்பயோ மூல அதிகம், அதனால தான் வந்து துறைமுகம் எங்கே இருக்கோ, அதுவும் வந்து மெயினான துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து கடைசியாக அவங்களுடைய கட்டுப்பாட்டு எல்லாமே சென்னையில் வச்சுருக்கிறாங்க ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டு. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காரர்கள், அதாவது பாரதியார் என்ன பண்ணுவார், வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து சப்போர்ட்டாக கோர்ட்டில் வாதாடுவார். அவ்வாறு வாதாடப்படும் போது பாரதியார் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அரசு வந்து அவர் உடனடியாக கைது செய்யணும், யார் பாரதியார் வந்து உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க பாரதியார் எங்கே தப்பி விடுவார்னா பாண்டிச்சேரிக்கு. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தான் காரணம், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தரகம்பாடி வந்து டேனியர்கள், சரிங்களா? ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 27 க்வெஸ்சன் இருக்குது, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவல் இருக்கையே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.